நிர்வாகரி அடிப்படையில் ஒரு முதலமைச்சராக இருந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்தார் அது ஒரு சாதனைன்னு சொல்ல முடியாது அதை விட சாதித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்போ காமராஜர் அல்லவா இரநூறு அடிக்கு செலவைகள் நம்ம எந்த கடலில் இவருக்கு பேனா வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த கடலில் ஆயிரத்தி நூறு தமிழரில் சுட்டு கொன்ற கண சிங்களவன் என்ன காரணம் கச்சத்தேவியருடைய பேனா தானே இழந்தது நீங்கள் கருத்து கேட்பு கூட்டம் தான் நடத்துகிறீங்க திமுக காரங்களுக்கு அங்கே என்ன வேலை முதலமைச்சர் உத்தரவு போட்டுக்கணும்ல திமுகவினர் யாரும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போகக்கூடாது அவர் இந்த உடைப்பேன் என்று சொல்ல சொல்ல வைத்ததே திமுக ஏன் திருமூரன் காந்திக்கு தெரியாது பக்கத்தில் தான் பார்க்குறாரு சீமான் ஒரு பட்டிக்காட்டு தமிழன் நன்றி ஏழாம் தேதி தான் பதவியே இருக்கிறாரு ஒன்றாம் தேதி எப்படி கலந்தாய்வு கூட்டம் நடந்தது சரி ஏழு ஒன்றா இதை பிழை ஆகிட்டுன்னு வச்சுக்கணுமே அப்போ முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே முதல் வேலையை இதை தான் செய்தாரா அறுபத்தி ஐந்து விழுக்காடு தமிழர்கள் உழைப்பாளிகள் குடிகாரனா போய் உழைக்கும் திறனை இழந்துட்டான் அதை மாற்றுவதற்கு அங்கே திட்டம் வச்சுருக்கணும் அதை மாற்றினாலும் இவன் தன்னால் போயிடுவான் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்ப விருந்தினர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் திரு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் சார் ஏன் சார் பேனா சிலை வைக்கக்கூடாது எதனால் சீமான் அவர்களுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம் அது கடலுக்குள்ள கொண்டு ஏன் வைக்கணும் ஒன்று அந்த பேனாக்கென்று என்ன சிறப்பு ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பேனா என்று சொல்கிறாங்க நாங்கள் தூவல்னு தூய தமிழில் சொல்லுவோம் அதற்கென்று என்ன சிறப்பு இருக்குது அவருடைய அந்த தூவல் என்கின்ற எழுதுகோல் பேனா இந்த தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் நிலத்திற்கு சாதித்தது என்ன என்பதும் அதில் சொல்லுங்கள் இதைவிட மிகப்பெரிய அப்போது நம்ம உலகத்திலே முதன் முதலில் ஓடுகிற ஆற்றை இடைமறித்து அணை கட்டிய கரிகால பெருவளத்தானுக்கு எவ்வளோ பெரிய சிலை வைக்கணும் வைக்கணுமா கேட்கலாம் பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கும் உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட அணை கல்லணைன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய பேரீட்டம் அதே போல் ராஜராஜ சோழர் தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக அதிசயங்களில் ஒன்றாக வரக்கூடிய ஒன்று வரலை வந்திருக்கணும் அப்போ ராஜராஜ சோழனுக்கு இதே ஐயா கலைஞர் செல வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் செலவித்தார் எனக்கெல்லாம் பதினோரு வயசு தஞ்சாவூரில் அந்த சிலை திருப்பூலா நிகழ்ச்சியை நாங்கள் வேடிக்கை பார்க்குறத பக்கத்தில் எங்கள் வீடு பக்கத்தில் இருந்ததுனால போய் பார்க்குறோம் அதில் தெளிவாக பேசுனார் என் உடலிலிருந்து மூச்சுக்காற்று பிரிவதற்குள் இந்த சிலையை நான் கோயிலுக்குள்ளே வைப்பேன் நான் பெருடையார் கோயிலுக்கு வெளியே வச்சிருக்காரு அது நிறைவேற்றப்பட்டதா இன்றைக்கு அவர் இல்லையே ஏன் வைக்க முடியல ஒரு முதலமைச்சரால் மாநில அரசால் தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தமிழ் மன்னர் கட்டிய ஒரு மிகப்பெரிய கோயில் பெருவுடையார் கோவில் அந்த கோவிலுக்குள் பிற்காலத்தில் வந்த அரசு மக்களாட்சியில் அந்த கோவிலை கட்டிய மன்னருக்கு சிலை வைக்கணும் ஏன் வைக்க முடியல உள்ள இப்படி ஏதாவது ஒன்று இப்போ சிலை கட்டாயம் தேவை அதுவும் கடலுக்குள்ளே நடுக்கடலுக்குள்ளே தேவை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது என்கிட்ட வரட்டும் குறிப்பாக திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும் அல்லது எந்த பேச்சாளர் எழுத்தாளர் யாராவது என்கிட்ட வரட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் அவருமே மக்களுக்காக போற தலைவர் தான் என்ன போய் அதாவது தம்பி முதலமைச்சராக இருந்த ஆட்சி அதிகாரத்தை நிர்வாக நடவடிக்கைகள் என்பது யார் வேண்டுமானால் செய்யலாம் அப்படி பார்த்தா இவரை விட பெருந்தலைவர் காமராஜர் நிறைய செய்திருக்காரு இல்லையா பதிமூணு அணைகளை கட்டியிருக்கிறார் மூன்று கால்வாய்களை வெட்டியிருக்கிறார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மூதறிஞர் என்று சொல்லக்கூடிய ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை கிராமப்புறத்தில் மூடினார்

இப்போ பீகாரில் நடக்குதா இல்லையா நிதிஷ்குமார் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் ஏன் நடத்தலை அறுபத்தி நம்ம நிற்கிறோம் சார் அந்த ஒன்பது சதவீதம்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் அதிகமாக இருக்கு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ண அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை கொடுத்து மொத்தத்தில் கொடுத்து யாரு மக்கள் தலை மாறதாங்கிறது இவர் குறை இவர் ஆக்சுவலில் குறைவாக தான் இருந்துச்சு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு பங்கு வந்தது ஐம்பது விழுக்காடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது அந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் புரட்சி செய்தது யாரு ஜெயலலிதா அப்புறம் அப்போ ஜெயலலிதாக்கெல்லாம் வைக்கணும் ஜெயலலிதாவோடைய தூவலுக்கெல்லாம் நம்ம வைக்கணும் ஐயா வீரமணி திராவிடர் கழகத்தில் என்ன தலைவராக இருந்தாலும் அவர் தான் அந்த திட்டத்தை கொடுத்தார் அறுபத்தி ஒம்போது விழுக்காடுக்கு இப்படி ஒரு சட்ட திருத்தம் பண்ணி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி முப்பத்தி ஒன்று சியின் கீழே ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்து விட்டால் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அந்த சாதனையை செய்து அம்மையார் ஜெயலலிதா உங்கள் பார்வையில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த இல்லையா அப்போ இதில் இவருக்கு என்ன பங்கு இருக்குது நீங்கள் நிர்வாக அடிப்படையில் இப்போ நம்முடைய தனியிட ஒதுக்கீடு கொடுத்துருக்காரே சார் அருந்தீர சமூகத்துக்கு கொடுத்துருக்காரு ஆமாம் பேக்வர்டாக இருந்தால் முஸ்லீம் கம்யூனிட்டி கொடுத்திருக்காரு சார் மருத்துவ ராமதாஸ் ஐயா எண்பத்தி ஏழு சாலை போராட்டம் நடத்தினாரு அவருக்கு ஏன் அப்போ கொடுக்கல சார் அது எம்ஜிஆர் கொடுக்கல பாத்தீங்களா கலைஞர் அவர்கள் தானே கொடுத்து கலைஞர் எம்ஜிஆருக்கு முன்னால் யார் முதலமைச்சராக இருந்தால் சமூக நீதியின் பிறப்பிடம் நாங்கள்லாம் சமூக நீதியின் காவலர்கள் தந்தை பெரியார் பிறந்தம்மன் என்று சொன்னால் எழுபத்தி ஒன்றில் அண்ணா அறுபத்தேழு முதலமைச்சரானார் அண்ணா மறைவுக்கு பிறகு நாலு அறுபத்தி நினைவு நாள் அண்ணாவ மறைவுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பதில் முதலமைச்சர் ஆனார் சரி கொஞ்சம் காலத்தில் எழுபத்தி ஒன்றில் வலிமை மிக்க அரசாக அமைந்தது தான் அப்போ ஏன் இதை செய்யலை அப்போவே இவர் இப்போ இந்த சமூக நீதியில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்று அப்போவே செய்திருக்கலாமே ஏன் எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் மருத்துவ ராமதாஸ் ஐயா மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எண்பத்தி ஏழு ஏழு நாள் சாலை முறையில் இந்த அறிவாலயம் தரப்போலான்றி உப்பரம்புலாம் அறிவாலயம் அப்போ தான் திறந்தாங்க எவ்வளோ பெரிய கலவரம் எவ்வளோ இன்னும் இருபத்தி ஒரு பேர் உயிர் பள்ளி கொடுத்தாங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் மீது வழக்கு போட்டாங்க அப்புறம் வந்து ஐயா கேட்டது என்ன பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியகுள தமிழர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் இருபது விழுக்காடு இட பங்கீடு நீங்க என்ன கொடுத்தீங்க நூற்றி எட்டு சமூக நூற்றி எட்டு சமூகத்தை சேர்த்து இடஒதுக்கிட்டு கொடுத்தீங்க அவர் நூற்றி எட்டு சமூகத்தை கேட்டாரா கேட்கல நூற்றி எட்டு சமுதாயம் கொடுத்ததே அவர் தமிழன் என்ற முறையில் ஆதரித்தார் அது வேறு அதை பெருந்தன்மையோடு மருத்துவரையே சரி ஏற்றுக்கொள்கிறோம்னு அது ஒரு அரைகுறை மனதோடு ஏற்றுக்கொண்டார் அது அவருடைய பெருந்தன்மை வேறு ஆனால் அவர் கேட்டது இரு விழுக்காடு இருபது விழுக்காடு இருபது விழுக்காடு ஏன் கொடுக்கல அருந்திதீர் எங்கே அவங்கள்ட்ட கேட்டாங்க அருந்திதீர் அமைப்பை சார்ந்தவர்கள் எங்கேயாவது எங்களுக்கு தனி இடப்பங்கீடு கேட்குறாங்க வேணும்னு கேட்டாங்களே கேட்கலையா கேட்கல கேட்காம கொடுத்தாங்க இப்போ தேவேந்தர்களை வேளாளர் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக எங்கள் பட்டியலிருந்து எடுங்குறாங்க சார் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் எடுக்க முடியும் நீங்கள் மாநில அரசுக்கு செய்ய செய்யணும் இல்லையா அருந்து இதற்கு இடஒதுக்கீட்டு நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அது பட்டியல் பிரிவில் தானே இருக்குது ஆமாம் சார் அதை நீங்கள் போது அப்போ மாநில அரசு பரிந்துரை செய்யணும் இல்லையா மாநில அரசு பரிந்துரை செய்தால் வேண்டும் இப்போ தேவேந்திரகுல வேளாளர் என்கின்ற அந்த பெயருக்கு நம்முடைய பச்சை தமிழர் எடப்பாடி அரசு ஒரு ஆய்வு செய்து பரிந்துரை செய்தது நிர்வாக அடிப்படையில் ஒரு முதலமைச்சராக இருந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்தார் அது ஒரு சாதனை அதை விட சாதித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்போ காமராஜர் அல்லவா இரநூறு அடிக்கு செலவிக்கணும் இல்லையா பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்து படிங்கள் 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 அந்த கல்வியை ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிற்றூர் புறத்தில் இருக்கக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள் அந்த கல்வியை பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை எவ்வளவு செய்திருக்காரு அதை பின்பற்றி தான் நீங்கள் இப்போ ஒன்று யாருமே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கல கலைஞர் கருணாநிதி தான் நான் திருப்பி சொல்கிறேன் நிர்வாகம் நீங்கள் முதலமைச்சர் பார்த்து என்கிட்ட கூட என்கிட்ட கொடுக்கணு எந்த தம்பி சீமெண்டா இந்த ஆண்டு கொடுத்து பாருங்க எவ்வளோ பிரியமா இந்த இருக்கிற அதிகார அமைப்புக்குள்ளே அதிகார அமைப்பு நமக்கு மாநில உரிமைகள் ஒன்றிய அரசு உரிமைகள் நடுப்பதில் உரிமை கல்வி உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை மாநிலப்பட்டியலில் தான் இருந்தது இழந்தது ஐயா கலைஞருடைய தூவல் தானே காவிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அண்ணா முதலமைச்சராக வரை அணை கட்டணுங்கிற சிந்தனையாவது கண்ணடலுக்கு வந்திருக்குமா வந்திருக்குமா அறுபத்தி எட்டில் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அங்கே வீரேந்திர பட்டீல் ஹேர ஹேமாவதியில் அணை கட்டிட்டார் தடுக்க வேண்டிய தூவல் இவருடைய தூவல் பேனா தடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவெளி மாநில பிரிவின்போது தேவிகளும் பெருமிடு ரெண்டு வட்டமும் கேரளாவுக்கு போய்ட்டு அதாவது இடுக்கி மாவட்டம் அங்கே தான் இருக்குது நம்முடைய பெரியார் அணை கிட்டத்தட்ட இன்றைக்கு ஐந்து மாவட்டங்கள் ரெண்டு கோடி மக்களுக்கு வேளாண்மைக்கு குடிநீர் இருக்குது காமராஜர் அவர்கள் நினச்சிருந்தால் அதை தமிழ்நாடு நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் அது 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 குறைதான் நம்ம அதை மறுக்கலை ஐயா வந்து காமராஜர் அவருடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தினால் உறுதியாக தேவிகளும் பெருமட்ட தமிழ்நாட்டோட இணைத்தளவு பெரிய அந்த ஏரியாவது குளமாவது மே ஏரிய மேடாவது குளமாவது அங்கே இருந்தாலும் என்ன இங்கே இருந்தாலும் என்ன எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குங்கிறேன் நீ போங்கிறேன்னு சொன்னவர்கள் அந்த சொன்ன அதை அந்த காதலை கேட்ட மூன்று பேரில் ஒரு நான் பழகியவன் பேசியவன் பேசும் மணின்னு நான் அவர்களுக்கு அண்மையில் தான் இறந்து போனார் அவர் தான் அந்த அந்த மனுவை கொடுக்கும்போது என்னங்கிறேன் கேட்டிருக்காரு நம்ம பின்னால் வருவோம் கேட்கும்போது ஐயா இந்த தேவிகுலாம் பெருமேடு நம்ம கையை விட்டு போல் இருக்கேன்னு இவங்க பயந்துகிட்டு சொல்லியிருக்காரு அந்த மனு படிக்கவே இல்லை கசைக்கு வீசிட்டார் யார் நம்ம தலைவர் பெருந்தலைவர் பின்னால் இருந்து பைரவன் உதவியாளர் ஐயா போமா இருக்கார் போயிருங்க போயிருன்னு கை காட்டுவோன்னு மூணு பேர் வந்துட்டாங்க அது கதை விடுக்கல் விழுந்து எடுத்துகிட்டு வந்தார் அடுத்த நாள் தினமணிக்கு போகிறாங்க தினமணியில் கொடுக்குறாங்க அந்த மனு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவர் கசைக்கு வீசிட்டார் ரெண்டு பேர் சொல்லு மூணாவது இந்த பேசும் மணி இல்லை நான் குணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு பையிலன்னு எடுத்து கொடுத்து விரிச்சிருக்காரு பொங்கல் மேடாவது குளமாவது தலையங்கள் இருக்காங்க அது வேறு வரலாறு ஆனால் பெரியார் அணையில் மற்ற உரிமைகள் நம்மக்கிட்ட தான் இருந்தது என்ன உரிமைகள் இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியுமா பாதுகாக்கிற காவல்துறை உரிமை நம்மக்கிட்ட இருந்தது தம்பி விழுகிற நீர் வருகிற நீர் அதை மழை மேலேருந்து விழுகிறதும் ஓடையில் வரு எல்லா நீரும் நமக்கு மீன்பிடி உரிமை நமக்கு படகு விடுகிற உரிமை நமக்கு மரம் செடி கொடிகளை வெட்டுவதும் வளர்ப்பதும் எல்லா உரிமையும் தமிழ்நாட்டு அரசு இருந்தது இழந்தது யார் ஐயா கலைஞருடைய பேனாதான் எழுபத்தி எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அச்சுதமேனோட ஒரு புதிய உடன்படிக்கை அங்கிருந்து விழுகிற அதாவது குழாய் வழியாக கொண்டு வருகிற தண்ணியை பயன்படுத்தி நீர் மின்நிலை அமைக்கணுங்கிற ஒரு உடன்படிக்கை செய்யும்போது ஏன்னா குடிநீருக்கும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு கால உடன்படிக்கை பென்னிக்குய்க்கு காலத்தில் பட்டது அதில் மாறுதல் செய்கிறோன்னு சொல்லி அப்போ மீன் பிடிக்கிற மீன் பிடிக்கிற உரிமை அதாவது குத்தகை விடுகிற உரிமை தேக்கடியிலிருந்து படகு விடுகிற சுற்றுலா படகு விடுகிற உரிமை மரம் செடி கொடிகளை வளர்ப்பது வெட்டுக்கிற உரிமை இப்போ பதிமூணு மரம் நான் நேரில் போய் பார்த்துட்டு இருந்தேன் யாரும் போக முடியாது போன ஒரே தமிழன் அதிகாரத்தில் இல்லாத தமிழன் நான் மட்டும்தான் வெறும் பதிமூணு மரம் அந்த சிற்றணையில் வெட்டிடலாம் அதை வெட்ட விட மாட்டேங்கிறான் அப்போ அந்த அந்த உரிமை காவல் காக்கிற உரிமை தமிழ்நாடு காவல்துறையினா இருக்கணும் இத்தனை இழந்தது கலைஞருடைய பேனாக தானே கச்சத்தீவு எந்த கடலில் இவருக்கு பேனா வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த கடலில் ஆயிரத்தி நூறு தமிழர்களை சுட்டு கொன்றக்கான சிங்களவன் என்ன காரணம் கச்சத்தீவு இவருடைய பேனா தானே இழந்தது எழுபத்தி ஐந்து வரை மாநில பட்டியலில் அதுக்கு காரணம் இந்திரா காந்தி தானே சார் கச்சத்தீவு முதலமைச்சர் யாருங்க கலைஞர் தான் கலைஞர் தானே நேரு பிரதமராக இருந்தார் டாக்டர் பி சி ராய் முதலமைச்சர் மேற்குவங்க முதலமைச்சர் பெரும்பாரின்னு இதே மாதிரி ஒரு திட்டு ப பகுதியை அவரை கேட்காம நேரு பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்றாரு கிழக்கு வங்கத்தை சேர்ந்தது கோட்டையில் கருப்புக்குடியை திருவன்ட்டாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டாக்டர் பி சி ராய் அவர் பேரில் விருதெல்லாம் கொடுக்குறாங்க நேரு வைத்து கோட்டையில் சுதந்திர நாள் கோ ஆகஸ்ட் பதினஞ்சு கோட்டையில் கருப்புக்குடியை திருவன்ட்டாரு பதறிப்போனார் நேரு அப்புறம் அதுக்கு மாற்றாக இன்னொரு பகுதியை கொடுத்துட்டு இந்த பகுதியை அந்த சிக்கல அதுக்கு தீர்வு கொண்டு வந்தாங்க முதலமைச்சர் நீங்க தானே அன்றைக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று உங்க அரசை வீட்டுக்கு அனுப்புனாங்களே இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்த தவறு நாங்கள் எதிர்க்குறமுன்னு நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் அமைச்சர் பதவி விலையிட்னிக் நூற்றி ஐம்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியிலே கிடையாது ஒரு வலிமை மிக்க முதலமைச்சர் அண்ணக்க இருந்தார் ஏன் நீங்கள் பதவி விலகலை கச்சத்தீவு பறி கொடுத்தீங்க பச்சை தமிழ்மண்ட்டம் சொல்றது வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணப்போ நெய்பரிங் கண்ட்ரீஸெலாம் நம்ம வந்து சுற்றுவட்டார நாடுகள்லாம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே சார் அது ஆதரவாக இருக்காங்களா ஏற்கனவே இருந்தாங்களா இலங்கை ஏற்கனவே ரெண்டு போர் நடந்திருக்குல்ல சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டு போர் நேரு நடந்திருக்குல்ல அந்த போரின் போது சிங்களவன் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தானா இல்லை ஏன் அப்ப அது ஆதரவா இல்லாதவனுக்கு ஏன் அந்த தீவை கொடுக்கணும் எப்போது இலங்கை எப்பொழுது இந்தியாவுக்கு ஆதரவா இருந்தது இப்ப பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்த பிறகு கூட சீனாக்காரன்ட்ட தான் கைக்குலிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா தம்பி விடுதலை பெற்ற காலகட்டத்தில் தலைவர் காமராஜர் நேருலாம் பேசி அங்கே கிழக்க சீனா பகை நாடு இங்கே பாகிஸ்தான் பகை நாடு எனவே இந்த இராணுவ ரகசியங்கள் இராணுவ கேந்திரங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இவங்க உழவறிந்து விடாத ஒரு பாதுகாப்பாக வைக்கணும்னா தென் மாநிலங்கள்லேயே கொண்டு வச்சாங்க நமக்கு இது திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை ஆவடி தேங்கு தொழிற்சாலை அதே போல் விசாகப்பட்டினம் உங்களுக்கு தெரியும் கடற்படை அதே மாதிரி பெங்களூரில் மிகப்பெரிய இராணுவ கேந்திரம் ஆடை ராணுவ வீரர்களுக்கான ஆடை வடிவமைப்பு கூட சென்னை எங்கள் கொச்சின் துறைமுகம் இப்படி இராணுவ கேந்திரங்கள்லாம் ஆந்திராவிலையும் கர்நாடகத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நேர் கொண்டு வச்சார் அவன் உளவறிஞ்சிற கூட பாகிஸ்தான் காரணம் சீனா காரனும் இப்போது தெற்கு வாசலில் கொண்டு கட்சித்தீவு பக்கத்துலேருந்து சீனாக்காரன் நிறுத்தியிருக்கான் இலங்கை இலங்கை சிங்களாமன் அப்போ அவனுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல இன்னமும் பணம் தானே கொடுத்துக்கிட்டீங்க கடன் கொடுத்துக்கிட்டிங்க இதுவரைக்கும் முப்பத்தி ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்களாம் இந்தியாவிலேருந்து இது எப்படி அவன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி அங்கே புரட்சி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி நீதி நூறு கோடிக்கு மேலே கொடுத்துருக்காரு இதெல்லாம் எப்படி நடந்தது அப்போ ஆயிரக்கணக்கான மீனவர்கள் படுகொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கட்சத்தை விளந்தது ஐயா கலைஞருடைய பேனா தானே அதே போல் கல்வி உரிமைன்னு சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை மாநிலப்பட்டியலில் இருந்தது இவர் முதலமைச்சர் இருக்கிறப்ப தான் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொண்டு பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க தமிழ் வழி கல்வி பக்தலாம் இந்திய இந்திய பள்ளிக்கூடத்தில் திணித்தார் ஆனால் அவருடைய ஆட்சி கடைசி காலகட்டம் வரை எல்லா பள்ளியிலேருந்து கல்லூரி வரைக்கும் தமிழ் வழி கல்வி இருந்தது அந்த தமிழ் வழி கல்வியை மூன்று பிரிவாக இருந்தது தம்பி சட்டத்தில் தாய்மொழி வட்டார மொழி பாகம் ஒன்று தமிழ் சிறப்பு இந்தி பாகம் ரெண்டு ஆங்கிலம் மற்றும் இந்தியாவினோட பெற இன்னொரு மொழி பாகம் மூன்று இந்த மூன்று பாகம் இருந்ததை பக்தலங்காலத்தில் அண்ணா உடனே அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாவது இருக்கும்போது தமிழ் சிறப்பு இந்தியிருந்தவங்க அதை அப்படியே நீக்கி விட்டார் அப்போ மேலே இருக்கிற தாய்மொழி அல்லது வட்டார மொழின்னு இருக்கில்லையே பார்க்கணும் அதில் தமிழ் மொழி அல்லது வட்டார மொழி தாய்மொழின்னு போட்டிருக்கணும்ல அதை செய்யாமல் பாக ரெண்டு சிறப்பு தமிழ் கட்டாயம் என்றிருந்ததை நீக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேனாக தானே அண்ணாவனுடைய பேனாக தானே கலைஞருடைய பேனாக தானே இந்த பேனா சாதித்ததை திருமுருகன் காந்தியை கூப்பிடுங்க நானும் அவரும் பேசுகிறோம் அவர் பதில் சொல்லட்டும் இல்லை திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து அவரும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கடலுக்குள்ளே பேனாக வைக்க வேண்டாம் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து அப்படின்னு தான் சொன்னார் பேனா வச்சே அவனு அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அளவுக்கு நான் உடைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு சீமானவர்களுக்கு ஏன் கோபம் வருது இந்த கோபம் எப்போவுமே அவங்களுக்கு திராவிட இயக்கத்தின் மேலே மட்டும்தானே வருது எங்களுக்கு முழு முதல் எதிரி ஆரியம் தான் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய செயல்களையோ பாஜக செய்யக்கூடிய செயல்களையோ இந்த அளவுக்கு ஏன் தீர்க்கமாக அவங்க எதிர்க்கறது இல்லை அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் முன்வைக்கிறார் சீமான் இன்றைக்கு பாசிச பாஜக அரசுக்கு எதிராக சீமான் வைக்கக்கூடிய அழுத்தமான கருத்துக்களுக்கு நகராக தமிழ்நாட்டில் யார் செய்கிறா சொல்லுங்கள் பாப்பா தம்பி தொழில் திறமாவலாம் சத்தம் படுறார் அவர் ஆளுநரை ஏற்றும் போராடுவார் கூட்டணியில் இருப்பார் இப்போ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நடந்த சண்டை உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன் தேநீர் விருந்தில் போய் கலந்துகிட்டாரு அந்த சூதாட்டத்தை அந்த இது அதுக்கு கைத்து போட்டாரா ஆளுநர் இல்ல இருபத்தி ரெண்டு மனுக்களுக்கு கைத்து போடணும் இல்லையா சட்டப்பேரவை நேரம் அதுக்கெல்லாம் கைத்து போட்டாரா இல்ல என்ன சமரச உடன்படிக்கை உங்களுக்கு ஆளுநரோட ஏன் நம்ம தெலுங்கானா முதலமைச்சர் சந்தோஷ ராவ் நம்ம பச்சை தமிழசி தமிழசியை கூப்பிட மாட்டேன்ட்டாரா அங்கே என்ன நடந்துட்டு இல்லையா தம்பி அவர் இன்னொரு செய்தி இந்த சிலைங்கிறதுனால சொல்கிறேன் முதலமைச்சராக உடனே ஒரு கருத்து சொன்னார் ஒரு மொழி பேசக்கூடிய தெலுங்கு மக்களுக்கு ஆந்திர பிரதேசம் ஆனால் ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ரெண்டு மாநிலம் ஆந்திரா தெலுங்கானா அந்த தெலுங்கானா முதலமைச்சர் உடனே இதே சந்திர சொன்னார் ஆந்திராவில் பிறந்து வளர்ந்த அரசியல் தலைவர் சிலைகளை அத்தனையும் அகற்றப்படும்னார் அன்றைக்கு யாருமே அதை எதிர்க்கலையே சீமான் நீங்கள் கருத்து கேட்பு கூட்டம் தான் நடத்துறீங்க திமுக காரங்களுக்கு அங்க என்ன வேலை முதலமைச்சர் உத்தரவு பட்டுக்கணும் இல்ல திமுகவினர் திமுக முழுக்க நடுக்கடல் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும் தான் சொல்லுவாங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க திமுகவினர் யாரும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போகக்கூடாது பொதுமக்கள் பிற அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை உரிமையோடு அதாவது சுதந்திரத்தோடு பதிவு செய்து முதலமைச்சர் ஒரு உத்தரவு இல்லையா மாவட்ட செயலாளர் அங்கே போனாங்க சீமான் பேசும்போது பேசட்டுன்னு விட வேண்டியது தானே அவர் அவர் என்ன கருத்து சொன்னால் கருத்தை சொல்லிட்டு போட்டோன்னு விட்டுருந்தா இந்த உடைப்பேனுங்கிற சொல்ல அவர் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா அவர் இந்த உடைப்பேன் என்ற சொல்ல சொல்ல வைத்ததே திமுக ஏன் திருமுருகன் காந்திக்கு தெரியாது பக்கத்தில் இருந்தான்னு பார்க்குறாரு சீமான் ஒரு பட்டிக்காட்டு தமிழன் நம்பி அவருடைய மொழி நடையில் தான் அவர் பேசுவார் எல்லா இடத்துலையும் அவர் தான் பேசுவார் ஆனாலும் இந்த இவர் பேசிக்கொண்ட அவர் முதல் முறையாக தான் பேசுறார் கடலுக்குள்ளே வைக்கக்கூடாது நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்க ஐயா உடைய நினைவகத்திலே வைத்துக் கொள்ளுங்க சொல்றாரா இல்லையா சொல்கிறேன் நான் முதல்ல ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அறிவாலயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சொந்த பணத்தில் வைங்க சீமான் அதே இன்னொரு கேள்வி கேட்டார் அதுக்கு திருமுருகன் காந்தி சொல்லுவாரா நொறுங்கி போன பள்ளிக்கூடத்தை சீரமைக்க நிதி இல்லைன்னு சொல்கிறீங்க இது உண்மையாக பொய்யா இதுக்கு திருமுருகன் திருமுருகன் காந்தி என்ன செய்ய சொல்வார் இப்போ எவ்வளோ திருமுருகன் காந்தி வந்து கடலுக்குள்ளே வைக்கிறது எதிர்க்க சீமானும் இந்த நினைவு சின்னம் நான் வந்து எதிர்க்கலைன்னு சொல்லிட்டேன் எதிர்க்கலைன்னு பதிவிட்டேன் கடலுக்குள் வைப்பது சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு மீனவ மக்களுக்கு பாதிப்பு ஏற்கனவே இல்ல அந்த கருத்துல திருமுருகன் காந்தி அவர்களோடும் உங்களோட சீமான் அவர்களோட ஒத்து போய் அதோடு போயிருக்கோம் இந்த அளவுக்கு ஏன் எதிர்க்க அவர் அவர் எப்போதும் சீமான் எப்போதும் பிரதம் பேசுவார் இல்ல நீங்க சீமான் பேச வச்சது யாரு ஆர் எஸ் எஸ் ஊடுருவாங்க அங்கங்க ஸ்கூலுகள் எல்லாம் வந்து ஷாக்கா நடத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கு அதை வீதியில் போராடிட்டு இருக்காரு சீமான் நீங்க போராடுறீங்களா திருமுருகன் காந்தியை கேட்கறேன் நீங்க எங்கேயாவது போராட்டம் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு காட்டுங்க பார்ப்போம் அங்கொன்றங்கும் சீமா ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அல்லவைகளுக்கு எதிராக நல்லவைகளை நாடி சீமான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார் இல்லை இந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து ரெண்டாவது தான் கலைஞரவர்களுக்கு சீமானவர்கள் மேலே திமுக திமுகவுக்கு திமுக மேலே கலைஞரவர்கள் மேலே இவங்க இதெல்லாம் வந்து சீமானவர்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அதனால சுற்றுச்சூழல் காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் தான் திமுக தலைவர் அவர் பிடிக்காதுன்னா காவேரி மருத்துவமனையில் ரெண்டு முறை போய் பார்த்தாரு அது ஒரு மனித மாண்பு இல்லையா சரி அதே போல தான் இப்போ சி அவர் வந்து நினைவு சின்னம் கூடாதுன்ற சொல்லலை அந்த கூட்டத்திலே தெளிவாக நான் நினைவு சின்னத்தை எதிர்க்கவில்லை கடலுக்குள் வைப்பதை தான் எதிர்க்கிறேன் என்கிறேன் அப்போ உடைப்பேன் என்று அவர் உணர்ச்சி வையப்பட்டு பேசக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கியவர்களை அல்லவா திருமுருகன் காந்தி கண்டிச்சிருக்கணும் அவர் முழுமையாக பேச விடுங்க அவருடைய கோரிக்கை ஏற் ஏற்பதும் மறுப்பதும் அரசனுடைய கடமை இப்போ இன்றைக்கு எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் வழக்கு போட்டார் என்ன செய்ய போகிறீங்க இல்லையா இப்போது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு பாலு ஒரு வழக்கு போட்டிருந்தார் ஐயா கலைஞர் இறக்கும்போது இறக்குற சொல்லினா அவர் ஏற்கனவே வழக்கு இருந்தது இரவோடு இரவு அந்த வழக்கை வாப திரும்ப பெற்றார் ராமதாஸ் ஐயா சொல்லி அந்த வழக்கு மட்டும் திரும்ப பெறாமல் இருந்தால் கலைஞர் அங்கே புதைச்சிருக்கவே முடியாத அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது அவர்கள் பேசின பேச்சு டி ஆர் பாலு அவர்களுடைய மகன் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அவர்களுக்கு வந்து ஒரு கோடு போட்டுட்டார் அதில் வந்து கை கால் எதுவுமே ஒரு மென்ஷன் பண்ணல அவர்களுக்கு வந்து இது இருக்காது இதுகளிடம் இனிமேல் நாகரிக அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் என்ன இவங்க உடைக்கிற வரை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா எங்கள் கை பூ பறிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி நாலாம் நாள் ஐயா மாக்கோரை இறந்தார் எம்ஜிஆர் இறந்தார் சென்னை அண்ணா சாலையில் கலைஞருக்கு ஒரு சிலை இருந்தது தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த சிலையை ஒட்டச்சி நூறுக்குனாங்க அதெல்லாம் இருந்தது தும்பி அந்த சிலை வந்து திராவிடர் கழகம் வச்ச சிலை மணியம்மையை வச்ச சிலை கலைஞர் சொல்லி மணியம்மை ஒரு சிலையை வச்சாங்க அண்ணா சாலையிலே இருந்தது அந்த சிலையை ஒட்டச்சி நூறுக்குனாங்க அப்போது அந்த படத்தை எடுத்து முரசொலியில் ஐயா கலைஞர் போட்டார் அதை போட்டுட்டு இருந்தாலும் மகிழ்கிறேன் அந்த சின்ன தம்பி கடப்பாறை கொண்டு நெஞ்சிலே தான் குத்தினான் அப்படின்னு போட்டார் அப்போது முதுகில குத்துற துரோகிகளை பற்றி அவர் சொல்கிறார் அந்த முதுகில குத்துகிற துரோகிகள் யாரை சொன்னார்னா இன்றைக்கு அமைச்சராக இருக்கார் பாருங்க சேகர் பாபு ஏ வேலு எத்தனை அமைச்சர் இருக்காங்க இருந்து போனேன் இந்த ஒன்பது அமைச்சர்களையும் அவர் சொல்கிறாரு சரி அந்த சிலையை உடைச்சி நொறுக்கிற அன்னைக்கு நொறுக்கும் போது அந்த டிஆர் பாலு வந்து இங்கே சென்னையில் தானே இருந்தாரு அவர் மகனும் சென்னையில் தானே இருந்தாங்க இன்றைக்கு இவ்வளோ குதி குதிக்கிறவங்க எல்லாருமே அந்த தம்பியை தேடி கண்டுபிடிச்சாங்களா அந்த கடப்பரை கொண்டு குத்துன பாருங்க பட்ட பகலில் பட்ட பகலில் குத்தி உடைச்சி சாச்சாம் பாருங்க சிலையே தம்பி அவர் உணர்ச்சி வசப்பட்டு சீமான் நீ வச்சு பரே உடைக்கிறேன்னு சொன்னார் அப்போ சொல்ல வைக்கிறது திமுக பேசாமல் அமைதியாக இருந்திருக்கும் அமைதியாக இல்லாமல் சீமான் என்ன பேசணும்னு பேசிட்டு போட்டோன்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தானே தேர்தல் நடந்தது மே மாதம் ஏழாம் தேதி தான் முதலமைச்சர் பதவியேற்கிறாரு ஒன்றாம் தேதி எப்படி இந்த பேனா வைக்கிறதுக்கு க கலந்தாய்வு கூட்டம் கோட்டையில் நடந்தது அந்த அறிக்கையில் இருக்குது அதுதான் நான் அந்த முகிலன் சொல்கிறான் ஏழாம் தேதி தான் பதவியே இருக்கிறாரு ஒன்றாம் தேதி இப்படி கலந்தாய்வு கூட்டம் நடந்து ஆராய்ச்சி கூட்டம் எப்படி நடந்தது கோட்டையில் சரி ஏழு ஒன்றா இதை பிழை ஆகிட்டுன்னு வச்சுக்கணுமே அப்போ முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே முதல் வேலையை இதை தான் செய்தாரா நாட்டு மக்களுக்கு ஒன்று ஏழாக எழுத்து பிழைன்னு நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்போ பதவி ஏற்ற உடனே முதல் வேலையாக தன்னுடைய தந்தைக்கு நடுக்கடலில் செல வைக்கிறது பேனா செலவு வைக்கிறது பற்ற சிந்தித்தாரா எட்டு கோடி மக்களை பற்றி சிந்திக்கலையா இந்த எட்டு கோடி மக்களும் ஏழ்மை வறுமை பற்றி சிந்திக்கலையா தமிழ்நாட்டில் உள்ள மொழிவெளி தேசிய மக்களுக்கான காவிரி சிக்கல் கச்சத்தீவு சிக்கல் உள்ள பெரியார் சிக்கல் ஆட்சி மொழி பயிற்று மொழி நீதிமொழி நிறுவன மொழி கல்வி இதை பற்றிலாம் சிந்திக்கலையா ஆறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட இருக்கு கடன் இதை பற்றி சிந்திக்கலையா கலைஞருக்கு எப்படி எண்பத்தி சீமான் கேட்டாரில்ல தம்பி இடிந்து போன பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை எண்பது கோடிக்கு எண்பது பள்ளிக்கூடத்தை கட்டிடலாமா தமிழ்நாட்டில் அறநூறு பள்ளிக்கூடங்கள் இடிகிற நிலையில் இருக்கு புள்ளி விவரப்படி தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் மட்டும் அறநூறு பள்ளிகள் இடிந்து விழுகிற நிலையில் இருக்கு அதை சரிமைப்பிற்கு என்ன திட்டம் இருக்குது இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு எல்லாரும் வந்தாங்களே தம்பி திருமுருகன் காந்தி வந்தார் மற்றவங்களும் வந்தாங்கள்ல மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குற ஒரு குழு கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார் நீதியரசர் முருகேசன்ங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் ஏன் இந்த திருமுருகன் காந்தி வந்து கல்வி எப்படி இருக்குன்னு மனு கொடுக்கல மற்றவர்கள் ஏன் கொடுக்கல கொடுத்த அமைப்பு ஒரு நாலஞ்சு அமைப்பு தான் அதில் ஒன்று நாம் தமிழர் கட்சி நானும் போய் கொடுத்தேன் எங்க தமிழ் தேச தன்னுரிமை கட்சி கொடுத்தது ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி கொடுத்தது தமிழர் தேசிய கல்வி கொள்கை கல்வி கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க அவர் ஒருத்தர் சொல்ற தேசிய கல்விக் கொள்கை சிறப்பாக நடைபெறுகிறது அப்புறம் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் பொதுத் தேர்வு நடத்துறீங்க நீங்க ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புகள் எதுக்கு பொதுத் தேர்வு நடத்துறீங்க பொன்னாண்டு நடத்துறீங்க இல்லையா திருச்சியில் சர்ச்சையாச்சா பொன்முடி என்ன சொல்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் நல்லவைகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள் நல்லவை எதுன்னு சொல்லுங்கள் புதிய கல்விக் கொள்கை இந்திய கட்டாயப்பாடான் இருக்குது அது நல்லதா சார் அது நல்லதான் அவர் சொல்ல வரல சார் ம் நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு நல்லவைகளை நீங்கள் மாநில உரிமையை மீட்கணும் ஐயா கல முதலமைச்சர் என்ன சொன்னார் எட்டு மாதம் பொறுத்துருங்கள் நான் ஆவணம் கட்டட்டா நீட்டு தெருவு தமிழகத்தில் இருக்காதுன்னாரு இன்னைக்கு எத்தனை எட்டு மாதம் கடந்துட்டு மறுபடியும் நீட்டுத் தேர்வு என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா மாநில உரிமை இழந்த அந்த கல்வி உரிமை மாநில அரசு மீளப்பறனு வந்த உடனே நான் தான் மனு கொடுத்தேன் முதலமைச்சரை சந்திச்சு அறிவாலயத்தில் ஒரு பத்தாவது நாள் எல்லா முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி முதலமைச்சருக்கெல்லாம் மடல் எழுதினார் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் போய் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமலையே நேரில் செஞ்சாங்க நான் கூட மகிழ்ச்சியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க போல் தெரியுத நம்ம கொடுத்த மனு வேலை செய்து மகிழ்ச்சியாக இருந்தேன் அதோடு போட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது எந்த நிலையில் இருக்குது தமிழ் வழி கல்விக்காக தொண்ணூற்றி ஒம்பதில் நாங்கள் போராடின தம்பி அப்போ வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த ஆங்கில த வணிக பள்ளிக்கூடத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒருத்தர் நிதி திரட்டி எங்கள் போராட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் நீதியரசர் மோகன் தலைமையில் ஒரு குழு ஐயா கலைஞர் அமைத்து அந்த குழு அறிக்கை பெற்று அரசாணை போட்டார் அந்த அரசாணைக்கு எதிராக ஒரு ஒரு வழக்கு தொடுத்தார் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் அரசாணை செல்லாதுன்னு ஆகிப்போச்சு எப்போது ரெண்டாயிரத்தில் உடனே அதை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க ரெண்டாயிரத்து ஒன்றில் ஆட்சி பறி போய்விட்டது அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாச்சில் எங்கே எங்கே மாநா மண்டல மாநாடுகள் திரா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட மண்டல மாநாடுலலாம் அந்த உச்சநீதிமன்ற தே வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் அதிமுக அரசு நடத்த வேண்டும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க இவங்க நடத்தினாங்களா அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்காக தெரியுமா அந்த வழக்கை தொடுத்தவர் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் யார் பிடி அரசகுமார் செய்தி தொடர்பாளர் பேச்சாளர் வரார் பாருங்கள் அவர் தான் அந்த வழக்கை தொடுத்தவர் ஒரு தமிழ் துரோகியை நீங்கள் கட்சியில் வச்சுருக்கிறீங்க நீங்கள் போட்ட நீதியரசர் குழு தலைமையிலான அறிக்கையை ஏற்று நீதியரசர் குழு மோகன் தலைமையிலான குழு வந்து சட்டம் இயற்றணும்னு அறிக்கையில் பரிந்துரை செய்தது மலையர் பள்ளி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மட்டுமே பயிற்று என்று தனி சட்டம் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நீதியரசர் ச மோகன் கலைஞர் மதிக்கக்கூடிய ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியானவர் அவர் வந்து பரிந்துரை செய்தார் ஆனால் இவங்க அரசாணை போட்டாங்க அரசாணை செல்லாதுன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தான் பிடி அரச இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் களத்தில் இருக்கார் அவர் போகாத கட்சி கிடையாது அப்புறம் எதை எதை ஐயா கலைஞருடைய பேனா சாதித்தது என்கிட்ட சொல்ல சொல்லுங்க நேருக்கு நேர் விவாதிப்போம் வடமாநில தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு பிழைப்பு தேடி அவங்க வராங்க வட மாநிலத்தவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்கு அவங்க இங்கே வரவே கூடாது அப்படின்னு இன்னும் இது அதிகரிச்சுட்டே போனால் திடீர்னு அவங்க இங்கே வேலை தேடி வராங்க அவங்கள தாக்கக்கூடிய நிகழ்வு அந்த மாதிரி கூட நடந்துடும் இல்லையா திருப்பூரில் என்ன நடந்தது அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் ரெண்டு பேத்துக்குள்ளே அது வந்து அவங்க இருக்கட்டுமே அவன் அடிக்கலாமா அவன் புகார் தானே செய்யணும் இப்போ தமிழன் நடித்தா ஒரு வடநாட்டுக்காரனை தமிழன் ஒரு நடித்தா அடிபட்டம் புகார் தானே செய்வான் ஆமாம் அப்போ த இப்போ நீங்கள் வந்து புகார் செய்யாமல் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட ஓட பிரச்சனைக்கு நேற்று ஒரு நிகழ்வு நடந்து தெரியுமா இருசக்கர வாகனத்தை தம்பி இதை தொண்ணூறுகளில் தமிழ்நாடு வந்தீர்கள் வேட்டை கடுன்னு புத்தகமே போட்டா ஐயா பல நெடுமாறேன் அருமையான புத்தகம் போட்டு பல்லாயிர பல்லாயிரக்கணக்கில் விற்றது அப்போ இப்போ தமிழ் தேச தன்னுரிமை மு கட்சின்னு வச்சுருக்கோம்னா இந்த அமைப்பே அந்த அமைப்பு தான் தமிழ் தேச தன்னுரிமை முன்னணி என்று ஐயா பல நெடுமாறும் தலைமையில் ஒரு இயக்கம் தொடங்கணும் பே மணியரசன் அதில் பொதுச் செயலாளர் இன்றைக்கு சீரழிஞ்சி சின்ன பண்ணம்மா கிடக்கிறாரு பாருங்கள் அந்த தாமரையினுடைய கணவர் தியாகு அவர் பொருளாளர் பேரரசர் சுப்பபிரமணிய திராவிடர் இயக்க தமிழர் பறவை அவர்லாம் அந்த அமைப்புக்குள்ளே வந்தார் தொண்ணூற்றி மூன்றிலருந்து ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறு வரை மிகப்பெரிய மாறுபாடு எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்தணும் எந்த மாநிலத்திலிருந்தும் எந்த திரைகடல் ஓடி திறவியம் தேடும் நம்முடைய முதுமொழி யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம்முடைய உயிர் கொள்கை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலக ஒன்றிய பிற ஐநா சபையில் அம்ம இந்திரா காந்தி அதை பொறிக்க வச்சாங்க ஆனால் எத்தனை விழுக்காடுன்னு இருக்கு இல்லையா இப்போ ஒரு கோடி பேர் இல்லை ஒன்றரை கோடி பேர் வடநாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா ஒரு தொகுதி ஏற்கனவே வானதி சீனிவாசன் வடவர்களுடைய வாக்கில் தான் வெற்றி பெற்றாங்க அப்போது இந்த இந்த ஒன்றரை கோடி பேருக்கு வாக்கு உரிமை நீங்கள் கொடுக்கும்போது பங்கீட்டு அட்டை உரிமை நீங்கள் கொடுக்கும்போது ஏன் கூட வந்து வரிசையில் நினைப்பான் அரிசி வாங்கும்போது சில இப்போ தமிழர்களும் இப்போ கர்நாடகாவெலாம் ஒரு கோடி பேர் அதுதான் தம்பி கர்நாடக பூர்வீக தமிழர்கள் நீங்கள் பெங்களூரில் தான் பிழைக்க போன தமிழர்கள் நீங்கள் இப்போ அது ஒவ்வொரு ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பாதீங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பச்சை மண் கர்நாடகத்தோடு மொழிவெளி மாநிலமாக சேரும்போது இப்போ குடகு வரைக்கும் தமிழ்நாடு தம்பி குடகத்தை சென்னை ராஜஸ்தானில் இருந்தது அந்த குடகில் பிறந்த பிறந்தவர் தான் இந்தியாவினுடைய விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் இராணுவ தளபதி கரியப்பா அவரே சொல்லியிருக்காரு நான் பிறந்த குடகம் தமிழ்நாட்டில் சேர்ந்தேன் ரெண்டாவது தளபதி பாகிஸ்தான் போரில் ஒன்றரை லட்சம் பேர் கைது பண்ணவர் பில்ட் மார்ஷல் திம்மையா அவர் கரியப்பா கருத்தை நான் வழிமொழிகிறேன் என் தாய்மொழி துளு ஆனால் எழுது கிடையாது நான் கல்வி கற்றது தமிழ் மொழியில் என் துளுவுக்கு தாய் தமிழ் எனவே நான் தமிழ்நாட்டோடு சேர விரும்பினார் அதனால் பூர்வக்குடி தமிழர்கள் கோடி பேர் இருக்காங்க பெங்களூரில் இருக்கிறவர்கள் பிழைக்கப்பட்ட தமிழ் அடிபடுறான் காவேரி சக்கலில் அதே போல் நெல்லூர் வரைக்கும் தமிழர் நெல்லூரே தூய தமிழ் பேர் நெல்லூருங்கிற சொல்லுக்கு அங்கே தெலுங்கில் என்ன சொல்லுவரும் வேற சொல்லுவரும் அப்போ இப்படியெல்லாம் அது வேறு தம்பி எந்த நாட்டிலிருந்தும் எந்த நாட்டுக்கும் பிழைப்பதற்கு உழைப்பதற்கு யாரும் போகலாம் எத்தனை விழுக்காடு வாக்குரிமையாகவும் கொடுக்கணும் குடும்பட்டை உரிமையாகவும் கொடுக்கணும் இன்றைக்கு தொழிலாளியாக வருவான் நாளைக்கு முதலாளியாக மாறுவான் இன்றைக்கே விரட்டி அடிக்க தொடங்கிட்டான் வேறு ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கு இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்கள் தொகைக்கு ஏற்ப காவல்துறை படை படை வலிமை இல்லை நமக்கு குறைவாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ன எண்ணிக்கையில் காவல்துறை வச்சுருந்தோமோ அதே எண்ணிக்கையில் தான் வச்சுருக்குறோம் அதே எண்ணிக்கையிலே வாகனம் இருக்குது சாலை போக்குவரத்து நீங்கள் பாருங்கள் அப்போது நமக்கு காவல்துறை எண்ணிக்கை வலிமை குறைவாக இருக்குது ஏற்கனவே இங்கே சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இருக்குது கூலிப்படைகள் இருக்குது சரி இதனால் சமுதாய சமூக விரோத செயல் நடக்கு வேங்க வயலில் நடக்குது தருமபுரி திருவண்ணாமலையில் நடக்குது இப்படி இருக்கும்போது புதிதாக சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவுக்கு பீகார்லேருந்து இருந்து வாரவன் அவன் வந்து உண்மையான உழைப்பாளியின்னு நீங்கள் இப்போ ரெண்டு பேர்ட்ட துப்பாக்கி கைப்பற்றிருக்காங்க தெரியுமா இந்த குமுதரி போடுற பத்திரிக்கையில் பாருங்கள் இப்படியான தீவிரவாதிகள் அங்கு உள்ள தீவிரவாதிகள் சமூக விரோதிகள் சிறையில் இருந்தவங்க தப்பி பிழைப்பதற்கு தலைமுறை வாழ்க்கை வாழ்வதற்கு தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து என்று வெளிப்படையே நாங்கள் குற்றம் சாட்டுறோம்னா எப்படி நீங்கள் அடையாளம் காணுவீங்க வேலை பார்க்குற மாதிரி எங்கள் ஊர் ஆலங்குளத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை காணா போயிட்டான் தும்பு தயார் பண்ணுதை தேங்காய் நார வச்சு தும்பு தயார் பண்ணுவாங்களை தம்பி அந்த தொழிற்சாலை ஏ அஞ்சு பையங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொ ஒரு பொம்பளை பிள்ளை பதிமூணு பதினாலு வயசு பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே போய் அவங்கள்ட்ட பேச பழக இருந்திருக்காங்க திடீர்னு பிள்ளையை காணும் பீகார் காரங்க தான் இங்கேருந்து நம்ம காவல்துறை அங்கே போனவங்க கொடுத்த முகவரிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது பாலைவனம் மாதிரி அங்கே ஒரு ஊர் இருக்கு ஐம்பது கிலோமீட்டரு எல்லையில் ஊரே இல்லாமல் ஒரு ஊரை கண்டுபிடிப்புறாங்க ஊர் எல்லைக்குள்ளே நுழைய முடியல வெரைட்டி அடிஷனாக நம்ம காவல்துறை இன்ன வரைக்கும் பிள்ளைய கண்டுபிடிக்க முடில அந்த எளிய மக்கள் அந்த ஏழை குடும்பத்து பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு நோயில் செத்து போயிட்டால் மனசு ஒரு விபத்தில் செத்து போயிட்டால் மனசு ஆறிடும் ஒரு வெள்ளத்தில் செத்து போயிட்டால் மனசு ஆறிடும் கண்ணால் பார்க்குறோம் உயிரோடு நம்ம பிள்ளை இருக்கா இல்லையனு இன்னைய வரைக்கும் நடைபெணங்களாக இருக்காங்க துணி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் வெளியதையும் நடக்குது அப்போ இதை கட்டுப்படுத்துவது எப்படி இதை கட்டுப்படுத்துவதுக்குன்னு அதிகாரம் என்ன அப்போ நீங்கள் ஒன்றரை கோடி பேர் நுழையிறன்னு படையெடுத்தான்னா இது வந்து பண்பாட்டு செரிவு ஏற்படுமா ஏற்படாதா உணவு பழக்க வழக்கங்கள் மாறுமா மாறாதா இந்தியை திணித்தார்கள் முப்பத்திலேருந்து எதிர்த்து முறையெடுத்தோம் இந்தியர்களை திரிக்கிறார்கள் அவங்களோடு இந்தி பேசுவதற்கு இருக்குது சார் அப்போ அவங்கள வந்து அதிகமாக விமர்சிச்சு அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறத விட்டுட்டு இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் கன்னடர்கள்னு இப்படின்னு வந்து அரசியல் பண்ணுறது சரியா சார் இப்போ தெலுங்கர்கள் கன்னடர்களுக்கு எதிராக என்ன அரசியல் பண்ணுறோம் நீங்கள் சொல்லுங்கள் சார் தெலுங்கு தெலுங்கர்கள் ஆளக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறார்கள் ஆளக்கூடாதுன்னு சொல்கிறது சரிதானே தம்பி இப்போ நீங்கள் நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு மொழி பேசக்கூடிய ஆந்திராவுக்கு எதுக்கு ரெண்டு மாநிலம் ம் ஒரே மாநிலமாக தானே இருக்கணும் தெலுங்கானா ஏன் பிரிந்தாங்க சரி இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து பூர்வக்குடி தமிழர்கள்ங்கிறீங்க இப்போ வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி தெலுங்கர்கள்லாம் பூர்வ கர்நாடகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காட்டுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் ஆந்திராவில் உங்களை விழா கொண்டுறாங்க எங்கள் பூர்வக ஒன்பது அமைச்சர்கள் தெலுங்கு தெலுங்கர் இருக்கிறாங்க அவங்க எத்தனை விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறாங்க சிமன் எங்கேயுமே தெலுங்கர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது அமைச்சராக வரக்கூடாது என்று எங்கேயுமே சொல்லலையே எத்தனை விழுக்காடு சீமன் இடம் கொடுக்குறாரு இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு பேசக்கூடிய அருந்து மக்களுக்கு பட்டியல் பிரிவை சார்ந்தவர்களுக்கு மேற்கு மாவட்டங்களில் பொது தொகுதியை கொடுத்துருக்கிறாரா யார் வேண்டுமானால் வாழலாம் ஆள்வது தமிழன் தான் ஆள வேண்டும் சொல்ல வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு இதில் என்ன பிள்ளை காண முடியும் கேரளாவில் தான் நடக்குது கர்நாடகத்தில் தான் நடக்கு ஆந்திராவில் தான் நடக்குது ஒடிசாவில் தான் நடக்கு சொன்னது போல ஏற்கு ஒரு மொழி அந்த ரெண்டு முதலமைச்சர் இருக்காங்களே சார் அங்கே வந்து அவங்க தமிழர்களை ஒதுக்குனாங்கன்னா அது அவங்களுக்கு தானே சார் நஷ்டம் ஏற்படும் யாருக்கு அந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு சிக்கல் வந்தால் தான் கொடுக்குறான் இப்போ காவிரி சிக்கல் வரும்போது தமிழர்கள் கொடுக்குறான் தமிழன் அடித்தா இங்கே சுடுன்னு நினைக்கிறேன் நம்ம பேருந்துகளை எத்தனை பேருந்துகளை அந்த தனியார் பேருந்துகளை அந்த நிறுவனமே நிர்மூலம் ஆயிப்பச்சு தெரியுமா காப்பீட்டு இதில் வந்து வாங்கிடுவாங்க அது வேற செய்தி ஏன் அது அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன தமிழ்நாட்டை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை வரிசையாக வச்சு தீய கொழுத்து கன்னடம் அந்த கொழுத்தின அந்த அந்த கன்னட சமூக விரோதிகளை கைது செய்ய சொல்லி தமிழ்நாடு அரசு ஏதாவது அழுத்தம் கொடுத்ததா ஒரு அறிக்கை கொடுத்ததா தொண்ணூற்றி ஒன்று லட்சம் ஐமையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஒன்றரை லட்சம் பேர் அகதியாக வந்தானா இல்லையா காவிரி சுக்கல்ல நம்ம வீரப்பன் இருந்து சரி பண்ணி அவங்களுக்கெல்லாம் உணவு ஏற்படமெல்லாம் கொடுத்து பாதுகாத்தா பாதுகாப்பாக அனுப்பி வச்சார் அதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் மாண்டு மடிந்தார் படுகொலை செய்யப்பட்டாங்க வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டது வெங்கடேஸ்வரா நீதியரசர் வெங்கடேஸ்வரா குழுன்னு ஒரு குழுவே போட்டாங்க கர்நாடக அரசு அந்த குழு வந்து ஒரு பரிந்துரை செய்து அந்த அந்த குழு அறி பரிந்துரை வச்சுருக்குறோம் இறந்தவர்கள் இருபத்தி ஏழு பேர் தான் தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம் இந்த இருபத்தி ஏழு பேர் படுகொலைக்கு யார் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க தேவையில்லைன்னு கர்நாடக சிலர் வெங்கடேஸ்வரர் நீதியரசர் வெங்கடேஸ்வரர் குழு பரிந்துரை செய்து தம்பி பக்கத்துலலாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து மேலும் 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 நீங்க வந்து வட இந்தியர்கள் கொண்டு அவங்க எதுக்கு வராங்க என்ன நோக்கத்துக்கு வராங்க கூலிக்கு குறைந்த இந்த வட இந்தியர்கள் வந்து இத்தனை பேர் வரக்கூடாது அப்படிங்கிறீங்களா இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கிறீங்களா இந்தந்த மாதிரி இருக்கணும் இத்தனை பேர் தான் வரணும் என்ன லிமிட்டு வேலைக்கு இத்தனை பேரை நீங்க ரெக்ரூட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறேன் இத்தனை பேர் வராங்க ஒரு கோடி பேர் வந்துட்டாங்க எதிர்க்கிறோங்கிறது வேற எப்படி பண்ணலாம் அதில் பெரிய ஆழமான சிக்கல் இருக்குது தம்பி உலகத்திலே கடுமையான உழைப்பாளின்னா தமிழன்தான் தம்பி நம்பி விளக்கரை அகராதிலே பதிவு பண்ணோம் ஒரு காலத்தில் இவர்களுடைய உழைப்பை பொறுத்த பிஜி தீவுக்கு கப்பல் கப்பலாக கொண்டு போனோம் சிங்கப்பூர் மலேசியா கொண்டு போனால் பர்மா கொண்டு போனோம் இலங்கை தேயிலை தோட்டங்களை பூரா வெட்டி திருத்தி இன்றைக்கி அந்த அந்த இன்ன இளைஞர்களுடைய மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு தேயிலையும் காப்பிலையும் வருது அதற்கு பாடுபட்டவன் தமிழ்நாட்டுக்காரன் தான் ஆனால் அப்படிப்பட்ட கடும் உழைப்பாளியை இன்றைக்கு சோம்பேறியர்களாக மாற்றினது யார் ஐயா கலைஞருடைய பேனா முதல் முதல்ல எழுபத்தி ரெண்டில் சாராயக்கடையை திறந்தது யார் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜி ஆட்சி காலத்திலிருந்து பக்தோத் சவன் காலம் வரை ஏழு முதலமைச்சர் முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் மதுவென்றால் என்ன என்று தெரியாத தமிழன் கடும் உழைப்பு உழைப்பாளியாக இருந்தால் நீங்கள் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் இருக்கு இல்லையா இருபத்தி ஐந்து லட்சம் ஏக்கர் நமக்கு சிறுநிக்கு அதை வெட்டியது கொத்தியது திருத்தியது வாய்க்கா வெட்டியது வரப்பு விட்டியது நாற்றுண்டது களைப்பிரித்தது உரம் போட்டது பாதுகாத்தது நீர்ப்பாய்த்தது அறுத்தது எல்லாம் தானே தம்பி இன்றைக்கி எங்கே போனால் சார் அதான் சார் இப்போ வட இந்தியர்கள் வந்து இங்கே வர்றதே வந்து கூலிக்காக தான் வர்றாங்க இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து கூலிகள் இல்லாமல் முதலாளியாக ஆகிட்டாங்க முதலாளி ஆகலை தம்பி குடிகாரம் ஆகிட்டான் அறுபத்தி ஐந்து விளக்காடு தமிழர்கள் உழைப்பாளிகள் குடிகாரனாக போய் உழைக்கும் திறனை இழந்துட்டான் அதை மாற்றுவதற்கு அங்கே திட்டம் வச்சுருக்கிறோம் அதை மாற்றினாலும் இவன் தன்னால் போயிடுவான் ஒரு பதினைந்து விழுக்காடு வரலாம் நம்ம எந்த மாதிரி எங்கேருந்தும் போகலாம் அறிவுக்கு வரலாம் கல்விக்கு வரலாம் உழைப்புக்கு வரலாம் போகலாம் ஆனால் அவனுக்கு நிலையாக வந்து வாக்குரிமை கொடுக்க வேண்டிய தேவையில்லை குடும்ப அட்டை கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவங்க உழைக்கிறானா இங்கே பொருள் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான் ஜவஹர்பேட்டைன்னு இருக்குது பாருங்கேட்டை அங்கே யாராவது நுழைஞ்சி வீடு வாடகைக்கு பிடிக்க முடியுமா நாட்டுக்குள்ளே ஒரு தனி நாடு நாங்கள் கேட்டால் இவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்கிறார்கள் ஜவ்ஹார்பேட்டை தனித்த தனி நாடாக்கி வச்சிருக்கான வடநாட்டு மார்வாடி குஜராத்து சேட்டு நெல்லையப்பர் கோயிலை சுற்றி திரும்பி ஊர் திருநெல்வேலி நெல்லால் வேலி அமைக்கப்பட்ட வே நெல்லையப்பர் இருக்கார் நெல்லையப்பரை சுற்று இன்னைக்கு மார்பாடிகள் பெரிய பெரிய முதலாளியாக இருக்கான் என் பிள்ளைகள்லாம் அவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த நிலை இருக்கக்கூடாது இருந்தால் ஒரு பதினைந்து விளக்காடு எந்த மொழி பேசுகிறவர்கள் எந்த நாட்டுக்கும் எந்த மாநிலத்துக்கும் போகலாம் வரலாம் உழைக்கல தான் சொன்னேன் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் யாதும் முரே யாவருங்கள் எல்லோரையும் உடன்பரப்பாக ஏற்போம் ஆனால் என் வீட்டுக்குள்ளே வந்து என் குடும்பத்துக்கு நானே தலைவனாக இருப்பேன் அப்படின்னா நான் சார் பாஜகவோட மாநில தலைவர் வந்து இது மாதிரி வந்து அடுத்த மாநிலமும் சொல்ல தமிழர்கள் எங்கே போகிறாங்க எங்கே போகிறது இவர் இவர் வந்து போலீஸாக அங்கே இருந்த போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வந்து வேலைக்கு வருவாங்க பெங்களூருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு இதை வச்சு அரசியல் அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லட்டும் கர்நாடகத்தில் அவங்க தான் நடக்கு கர்நாடகத்தில் சொல்லட்டும் கேரளாவில் சொல்லட்டும் ஆந்திராவில் சொல்லட்டும் தெலங்கானாவில் சொல்லட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இதனால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரி அவர் பேசுகிறதெல்லாம் விதாண்டாவாதான் தம்பி அவர் எதாவது புரிந்து கொண்டு பேசுகிறாரா கர்நாடகத்தில் காவல்துறை அதிகாரியை வேலை பார்க்கும்போது என்ன சொன்னார் நான் கட கன்னடான்னு சொன்னார் கர்நாடகத்துக்கு உண்மையாக இருப்பேன் காவிரி சிக்கலை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னார் இப்போ சொல்கிறேன் நான் பச்சை தமிழாங்கிறார் நானே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்கிறார் அவர் சொல்கிறதில் ஏதாவது உண்மை இருக்கா ஏதோ இப்போ இடைத்தேர்தல் வருதுல்ல ஈரோட்டில் நிற்க தானே இந்தியாவை ஆளுகிற கட்சி தானே பெரிய வளர் பிஜேபி வளர்ந்து விட்டது வளர்ந்து விட்டது தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே சார் நிற்பாங்க தானே சார் என்ன நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு நாள் இருக்குல்ல நிற்பாங்க தானே நிப்பா நிற்கிறாங்களா இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க சரி நாளை ஏன் டெல்லி ஏன் போகிறாரு இதிலே தெரியுதா உங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் இவர் ஒரு மாநில தலைவர் மாநிலத்துக்குள்ளே உள்ள அமைப்புகள் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க ஒரு இடைத்தேர்தல் யார் வேட்பாளராக போடுவது அல்லது வேட்பாளராக களத்தில் இறங்குவதா வேண்டாமான்னு கேட்பதற்கு டெல்லிக்கே போகணும் இவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது அவர் நேர்வு கேட்ட அங்கெல்லாம் தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்தார் ஓ அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தானே காங்கிரஸ் கமிட்டியும் பங்க அவங்க அதில் மாநில தலைவர் காமராஜர் மாநில தலைவர் ஐயா கக்கன் இருந்தாங்க எத்தனை தேர்தலை சந்தித்தாங்க டெல்லியில் போய் காமராஜர் விமானம் ஏறி வானூர் ஏறி டெல்லியில் இறங்கி நேரு அவர்களே நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் எந்த ஐயா எந்த தேர்தல் நின்னாரு அவர் முதலமைச்சர் என்பது ஒரு தேர்தல் நின்று இடைத்தேர்தலில் இப்போ கேட்டுக்கிட்டேன் நின்னாரு ஒரு மாநில தலைவருக்கு ஒரு இப்போ ஒரு 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 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை போட்டியிடுவதா வேண்டாமா என்ற முடிவு பண்ணுவருக்கு இவருக்கு அதிகாரம் இல்லை இவருக்கு எதுக்கு அரசியலை காவல்துறை வேலையாக பார்த்துட்டு போயிருக்கலாமா சரிங்க அந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைச்சு நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் நேரங்களில் வந்து நான் வந்து வாக்கு சேகரிப்பேன் நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் பல காலமாக சொல்லிகிட்டு இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான வேலை திட்டங்களில் நீங்கள் அந்த வேலைக்காக தான் இப்போ சென்னை வந்துருக்கிறேன் சரி ஏற்கனவே இருபத்தி ஓரு தமிழர் அமைப்புகள்கிட்ட பேசி ஒப்புதல் பெற்றிருக்கிறேன் அதில் இரண்டு அமைப்புகள் வேளாண் பெருங்குடி அதாவது உழவர் அமைப்புகள் விவசாயிகளுடைய அமைப்பு ஒரு அமைப்பு கட்டடத் தொழிலாளர் சங்க அமைப்பு இருபத்தி ஒரு இன்னும் இன்னொரு நாலு ஐந்து அமைப்புகளை பேச வேண்டியது இருக்குது அந்த எல்லா அமைப்புகளையும் இருபத் இதுவரைக்கும் இருபத்தி ஓரு இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் வைத்துக்கொள்ளுமே எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் இன்னொரு இரண்டு மூன்று நாட்களுக்குள் அதை நிறைவு செய்து அவங்களுடைய முழுமையான ஒப்புதலை பெற்று ஒரு கூட்டறிக்கை தயார் செய்து நம்ம சென்னையில் வெளியிடுவோம் அந்த வேலையாக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறேன் அது ஈரோட்டில் அப்புறம் களத்தில் இறங்கி வேலை செய்யும் ஒரு பத்து நாட்கள் நாங்கள் எல்லோருமே அங்கே இருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமானோடு இருந்து கலப்பணி செய்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வேலை செய்வோம் பதினோரு லட்சத்தி பதினோரு மணிக்கன் பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குகளை ஒரு தங்கை பெற்றிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை ஈரோடு கிழக்கு வெல்வது ஒன்றே இலக்கு என்று களத்தில் இறங்கப்படும் இல்லை காசே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட மற்ற திமுக அதிமுக வந்து மக்களுக்கு காசு கொடுப்பாங்க பரிசு பொருட்கள் கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லை ஏற்கனவே முப்பத்தி ஒரு லட்சம் தமிழர்கள் இதுக்கு அடிமையாக தான் வாக்களிச்சிருக்காங்க பொது தேர்தலில் அதை நம்ம கண் கூட பார்த்தோம் இல்லையா இப்போ அது நடக்கும் அது நடக்கதான் செய்யும் நீங்கள் பாருங்கள் இப்போ அதிமுக ரெண்டு அணியும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் ஏதாவது ஏழை எளிய மக்களை மக்கள் சமுதாயத்தில் கிராமத்தில் வாழக்கூடியவங்களா இப்போ பாருங்கள் தங்கை மேனகாவை அறிவிச்சிருக்காங்க சீமான் அறிவிச்சிருக்காரு உடனே கணவர் பாரதிய பாரதிய ஜனதாவில் இருக்காருன்னு ஒரு கதையை கட்டிவிடும் ஒரு கூலி சீமான் அறிவித்திருக்காரு ஒரு கூலி தொழிலாளியின் மனைவியை கட்சியினுடைய வேட்பாளர் அறிவித்திருக்கிறார் அவர் சொன்ன நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்தேன் பள்ளிக்கூடத்தில் இப்போவும் அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஒரு கூலி வேறு ஒரு தனியார் நிறுவனத்தில் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பியினுடைய மனைவியை செந்தமணன் செய்மான் வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு அதிமுக நிறுத்தம் இப்படி கூலி தொழிலாளி கொலி தொழிலாளர்கள் இல்லையா ஒன்றரை கோடி பேரில் அதிமுகவில் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர் எடப்பாடியாரும் சொல்கிறார் அண்ணாச்சி பன்னீர்செல்வமும் சொல்கிறார் கோழி தொழிலாளிகளே இல்லையே பெரும் முதலாளிகள் தான் இருக்காங்களா அந்த கூலி தொழிலாளிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே சரி இளங்கோவன் சம்பத்துடைய மகன் இளங்கோவன் அவர் டெல்லியில் அமைச்சராக இருந்தவர் பெற்ற பிள்ளை அது ஒரு செய்தியும் சொல்லணும் பெற்ற பிள்ளை இறந்திருக்கிறாரு அந்த கட்சியில் வேறு யாருமே இல்லையா அந்த துக்கம் இன்னும் மறையவில்லை தம்பி இவருக்கு எதுக்கு தேர்தல் கலாம் இதே இலங்கோன்னு தான் சொன்னார் தம்பி தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அந்த பச்சிலம் பாலகன் பாலச்சந்தர் இறந்த செய்தி வரும்போது அம்மையார் ஜெயலலிதா கூட கோட்டையில் உங்களை போன்ற ஊடகவியலால் கேட்கும்போது முழுமையான செய்தி வரவில்லை பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேனாரு அடுத்த நாள் பார்த்துட்டு ஒரு கண்டன் அறிக்கை போட்டான் அம்மையார் ஜெயலலிதா இந்த இளங்கோ சொன்னார் ஒரு சிறுவன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டான் என்று கேள்விப்பட்டேன் அவன் பிரபாகரன் மகன் என்றதும் மகிழ்ச்சி அடைந்தேன் மனித பிறவியாக இருக்க முடியுமா தம்பி மனித பிறவி இந்த சொல்ல சொல்ல முடியுமா எத்தனை தான் பகையாளராக இருக்கட்டும் அது வேறு ஒரு பச்சிலம் பாலகன் இறந்ததை மகிழ்ச்சியோடு ஏற்கிறனரை இவர் ம மரணம் இவருடைய மகன் மரணம் போது இவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த துக்கம் இன்னும் மறைவதற்குள்ளே தேர்தல் களத்தில் இறங்குறாரு அப்போ எவ்வளவு பதவி வெறின்னு பாருங்கள் நடுவில் அமைச்சராக இருந்தவர் ஒன்றிய அரசில் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் என் கட்சிக்காரனுக்கு ஒரு எளியவனுக்கு விட்டுக் கொடுக்குறது கட்சிக்கு உழைக்கிறவனுக்கு விட்டுக் கொடுக்குறது ஆலையில் பேர காங்கிரஸ் கட்சியில் கரெக்டாக அழகிரிக்க கண்ணுக்கட்டி தூரவரை எதிரி எதிரிகள் தெரியும் திருமாவளவன் சொன்னது அழகிரிக்க கண் பார்வை சரியில்லைங்களாம் என் தம்பி திருமாவளவனுங்கு நான் சொல்ல முடியுமா அவர் தான் முதல்ல சொன்னார் கண்ணுக்கட்டிய தூரம் தேசிய தலைவர் பிரபாகரனின் பச் மகன் பச்சிலம் பாலகன் பாலச்சந்தர் இறந்ததை மகிழ்ச்சி என்று சொன்னவனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு திருமாவளவனுக்கு எப்படி மனசு வருது என் தம்பி வேல்முருகனுக்கு எப்படி மனசு வருது நான் ஒரு எளிய தமிழனாக இருந்து குடல் கொதிச்சு கேட்குற தம்பி நீங்கள்லாம் தமிழ்நாட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போய் இளங்கோவனை ஆதரிக்கிறார் வேல்முருகன் இளங்கோவனை ஆதரிக்கிறார் திருமாவளவன் அதுக்கு நாகரீகமாக எங்கள் ஐயா ராமதாஸை போல் நாங்கள் இப்போ யாரையும் ஆதரிக்கவும்லே முடியலே பங்கேற்க முடியு சொல்லிட்டு போயிடலாமே இவர்கள் எல்லோரும் சேர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் இன்ன பிற அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து அவ்ளோ நேரே வெளியேறு அவ்ளோ நேரே வெளியேறு அங்கே முழக்கம் இங்கே கூட்டணி அங்கே முழக்கம் போடுறாங்க முதலமைச்சர் போய் தேனீர் விருந்தில் பங்கெடுக்கிறார் இது எவ்வளவு பெரிய பித்தளட்ட அரசியல் இது ஒரு நாகரிக அரசியல் ஏற்க முடியுமா எவ்வளவுதான் பகைவனாக இருந்தாலும் என்னது ராஜபக்ஷவே இருந்தாலும் அவனுக்கு மரணத்தன்னை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பண்பாடு தமிழன் பண்பாடு அவன் அனுபவிக்கணும் தண்டனை அனுபவிக்கணும் ஒரே நேரத்தில் தூக்கில் போட்டுட்டா அவனுக்கு என்ன தெரிய தெரிய போகுது அவன் இறப்பை கூட நாங்கள் ஏற்க முடியாத பண்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நடுவே பிரபாகரன் மகன் என்று தெரிந்தவுடனே மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் அவனை போய் வே அவரை போய் வேட்பாளர் போட்டிருக்காங்க அவருக்கு வாக்குகிறது திருமாவளவனும் வேல்முருகனும் இன்னும் பிற தமிழர் தலைவர்களும் அங்கே போய் முகாமிட்டுருக்காங்க இது வெட்டுக்கடன் கடான் அரசியல் இல்லையா நீங்கள் தமிழன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்று இவர்களை பார்த்தா நாங்கள் கேட்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம் எங்களோட எனக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொதங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகராஜன் நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கி பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது ஹலோ தமிழா அக்னி சிறகி எல்கேஜி திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழாக பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க